கண் திருஷ்டி நீங்க எளிய பரிகாரம் என்ன? வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது கண் திருஷ்டி நீங்க எளிமையான பரிகாரம் அப்படின்னா, இல்லாதவன் இருப்பவனை பார்த்து பெருமூச்சு விடுவான், ஏக்க பார்வை பார்ப்பதும், கண்களால் கண்டு பொறாமைப்படுவதும் கண் பார்வை திருஷ்டி எனப்படும். கண் திருஷ்டி போக்க பரிகாரங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சிலர் கல் உப்பு கொஞ்சம் எடுத்து மூணு முறை வந்து சுற்றி ஓடும் தண்ணியில் போடுவாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு வேஷ்டி துணி சிறிது கிழித்து திரி செய்து திரியை தலை முதல் கால் வரை வலது புறம் தடவி மற்றொரு திரியை இடதுபுறமாக தடவி அதை சுவர் ஓரமாக வைத்து எரிய விடுவாங்க. குழந்தை அழாமல் தூங்கிவிடும். குடும்பத்தில் இருக்கோம் அனைவரும் தோஷம் நீங்க தெருமண் கொஞ்சம் எடுத்து கடுகு உப்பு மூன்று மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரும் சுற்றி எரியும் விறகு அடுப்பில் போடுவார்கள். நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும், கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும், கண் திருஷ்டி விலகவும், வீட்டு வாசலில் பௌர்ணமியில் நீர் பூசணி கட்டி தொங்கவிடலாம். வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் காலை 9 மணிக்கு கற்றாழை கட்டி தொங்கவிடலாம். வாசலுக்கு மேல் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி 3 எலுமிச்சை 4 பச்சை மிளகாய் என கெட்டியான கயிறில் கோர்த்து தொங்கவிடலாம். செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யலாம். சிலர் படிகாரக்கல் வெள்ளருக்கு வேர் மருதாணி கட்டை சேர்த்து தொங்க விடுவார்கள். 3 வயது குழந்தை வரை கன்னத்தில் கருப்பு போட்டு வைத்து விடுவர். இதுவும் கெட்ட கண் பார்வையே தடுக்கும். நாமும் வெளியே செல்லும்போது கருப்பு போட்டு சிக்கலாம்.